தொலைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாக தி சென்னை சில்க்ஸ். ஜானு சொன்னதுக்காக இலக்கிய அடுப்ப பத்த வைக்க போறேன். என்னமோ பொண்டாட்டி கொடுமைப்படுத்துற மாதிரி பேசுற. ஒரு வாரிச கொடுக்க வக்கல்ல, இதுல பொங்கல் வைக்கிறதுக்கு போட்டிக்கு வரீங்களா? மா, என்ன நீ நல்ல நாள் அதுமா அபசகுனமா பேசிட்டு இருக்க? இலக்கியாவுக்கு குழந்தை தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதான். சும்மா கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காத. உன்ன மாதிரி இலக்கியாவும் குழந்தை பெத்துக்குவா. ஏய், வாய் மூடுறி. நாங்க பொங்கல் கொண்டாடுற இடத்துல ஒரு சர்வன்ட்க்கு என்ன வேலை? எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நீ யாரு? எங்களுக்கு நீ ஒட்டா வரவா, உள்ள போடி. ஏய் அஞ்சலி, மரியாதை. ஏய், உனக்கே மரியாதை இல்ல, இதுல உன் சர்வன்ட்க்கு வர மரியாதை கொடுப்பாங்களா? இப்ப மட்டும் நீ அந்த தீப்பட்டி என்கிட்ட கொடுக்கலன்னு வை, பொங்கல் செலிப்ரேஷன் இதோட கேன்சல் ஆயிடும். நாங்க தனியா போய் பொங்கல் கொண்டாடுறோம், என்ன கார்த்திக்? மா, அப்படி எல்லாம் சொல்லாத. ஏய், நீ வாய் மூடுன்னு சொல்றல, என்ன ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? ஏய் இலக்கியா, இங்க எல்லாரும் சந்தோஷமா பொங்கல் கொண்டாடுறது உன் கையில தான் இருக்கு. சரி, நீயே அடுப்ப பத்த வை. தாந்தா இத பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கா, அவ ஆசை நம்ம எதுக்கு கெடுக்கணும்? அஞ்சலியே பொங்கல் வைக்கட்டும், அதுல எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. இந்தா வச்சுக்கோ. நான் முதல்ல பொங்கல் வைக்க போறத நீ பாக்க தாண்டி போற. சவால்ல நான் ஜெயிச்சிட்டேன், சாவி குத்து குடுக்கறதுக்கு நீ ரெடியா இரு. வா ஆண்டி, நான் பத்த வைக்கட்டுமா? அதான் ரைட்ஸ் வாங்கிட்டியே, பத்த வை. அஞ்சலி, ஒரு நிமிஷம், அத்தை வரட்டும், அதுக்கப்புறம் பொங்க பானைய பத்த வை. தேடி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அந்த செங்கல் எடுத்துக்கிட்டு. இலக்கியா, பத்த வைமா. என்ன அஞ்சலியையே பாத்துட்டு இருக்க, பத்த வை. என்ன அஞ்சலி கையில தீப்பெட்டி இருக்கு? அஞ்சலி, இலக்கியா கிட்ட கொடு. மா, பத்த வை. அண்ணி, அடுப்ப அஞ்சலி பத்த வைக்கட்டும். என்னது, அஞ்சலியா? ஏம்மா, என்ன தப்பு? இவ்வளவு நேரம் பேசி அண்ணி இவளையே பத்த வைக்க சொல்லிட்டாங்க. ஆமா அத்தை, அஞ்சலி தான் ஆசைப்பட்டா, அதான் கொடுத்துட்டேன். அஞ்சலி, நீ போய் பத்த வை. அஞ்சலி, இரு, நீ பொங்கல் வைக்க கூடாதுமா. ஏன், நான் பொங்கல் வச்சா பொங்கல் பொங்காதா? யார் வச்சாலும் பொங்கும், ஆனா அது முறை கிடையாது. அப்படி என்ன அண்ணி முறை? உங்க மூத்த மருமக வச்சா மட்டும் எல்லாம் முறையா இருக்கா? கர்ப்பிணி பெண்கள் பொங்கல் பானைய பொங்க வைக்க கூடாது அப்படின்னு இந்த இலக்கிய வந்து சொன்னாலா? பெரியவங்க சொல்லிருக்காங்க அஞ்சலி. இத பாரு, இந்த பொங்கல் பானைய வந்து களிமண்ல செஞ்சிருக்காங்க, வெங்கலமோ பித்தளையோ கிடையாது, அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. ஒருவேளை இந்த பொங்க பானை உடஞ்சிருச்சுன்னா கர்ப்பிணி பெண்களோட கரு உடஞ்ச மாதிரி. அதனால்தான் பெரியவங்க சொல்லிருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் வந்து பொங்கல் பானையில பொங்கல் வைக்க கூடாதுன்னு. ஏன் பைரவி, உனக்கு இதெல்லாம் தெரியாதா? அத்தை, அந்த காலத்துல பெரியவங்க எதையாவது உளறி வச்சுட்டு போயிருப்பாங்க, அத போய் நம்பிட்டு இருக்கீங்க? இது மாடர்ன் வேர்ல்ட், நீங்க சொல்றது இந்த காலத்துக்குள்ள செட் ஆகாது. நானே பத்த வைக்க போறேன். அஞ்சலி, வேண்டான்னு சொல்றேன்ல. சும்மா இருங்க அத்த, நானே பத்த வைக்கிறேன். அஞ்சலி, இரு, நீ பத்த வைக்க வேண்டாம். நீ தீப்பட்டி அண்ணிக்கிட்ட கூட, அவங்களே பத்த வைக்கட்டும். கார்த்திக், என்ன ஆச்சு உங்களுக்கு? குடுன்னு சொல்றேன்ல, வாரிசு கொடுக்க போற அஞ்சலிக்கு தான் பத்த வைக்கிற உரிமை இருக்குன்னு நீங்க தானே சொன்னீங்க, இப்பயே மாத்தி பேசுறீங்க. அதையே தான் நான் இப்பவும் சொல்றேன். இந்த வீட்டோட வாரிசு உன் வயித்துல வளருது. இப்ப நீ பொங்க வைக்க போய் அம்மா சொன்ன மாதிரி ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா குழந்தைக்கு தானே ஆபத்து.
இப்போ உனக்கு குழந்தை முக்கியமா இல்ல அடுப்பு பத்த வைக்கிறது முக்கியமா? ஐயோ, இல்லாத குழந்தைக்கு எங்க இருந்தா ஆபத்து வரப்போது? ஏன்டா டார்ச்சர் பண்ற? அஞ்சலி, பொங்க பானையா அன்னியே பத்த வைக்கட்டும், தீப்பெட்டியை கொடு. என்ன யோசிக்கிற? குடு. அடுப்ப பத்த வைக்க போற கடைசி நிமிஷத்திலேயாவது அது நடக்காம அந்த தீப்பெட்டிய நீயே என் கையில கொடுப்ப. சவால்ல நான் ஜெயிச்சிட்டேன். கடைசி வரைக்கும் உனக்கு சாவி கொத்து கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் என்ன இலக்கியா, ஜானு ஆசைப்பட்ட மாதிரி தீப்பெட்டி உன் கைக்கு வந்துருச்சு. நீ இப்ப மாசம் அடுப்ப பத்த வை. சரிங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.